பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் பிரியமானவர்களை குறித்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மிக பிரியமானவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள், எங்களுக்கும் கர்த்தருக்குள்ளாக பிரியமானவர்கள். இந்த மூன்று ஜப நாட்களிலேயும் நம்முடைய தியானத்துக்காக யூதா எழுதின நிருபத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். நேற்று தினத்தில் இந்த யூதா, இந்த ஜூல் யார் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். அநேக வேத பண்டிதர்கள் இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார்கள். இந்த யூதா மரியாள் யோசேப்புக்கு பிறந்த மகன், இயேசு கிறிஸ்துவுக்கு தம்பி, யாக்கோபுடைய சகோதரர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதா எழுதின நிருபம், குறிப்பாக இந்த ஒரு நிருபம் தான் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு இல்லை. இது சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கா, கொரிந்தில் உள்ளவர்களுக்கா, இல்லைன்னா இஸ்ரவேலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கா, யாருக்கு எழுதுனர்? வெளிப்படுத்தின விசேஷம் கூட, பிரியமானவர்களே, ஆசியாவில் உள்ள இந்த ஏழு சபைகளுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்குறோம். எல்லாவற்றிலையும் நான் படிக்க வேண்டிய பாடங்கள் இருக்கு. ஆனால் அந்த யூதா நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? அவர் தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு, யூதாவுக்கு பிரியமானவர்களுக்கு. நேற்றைய தினத்திலே உங்களுக்கு யாருக்கு பிரியமானவர்களுக்கு என்ற தலைப்பில் இந்த யூதா நிருபம் எழுதப்பட்டவர்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஒன்றாம் வசனத்தில் பார்த்தோம், அவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய இயேசுக்கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். வெறுமனே நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பதற்காக இயேசு அழைக்கிறார் என்றார்கள். அவருடைய மகிமைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க, வாங்க வாங்க, இதை உங்களை செய்கிறேன், உங்களை தாரேன் அப்படின்னு சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்தார்? பரிசுத்த அழைப்பினாலே, ஹோலி காலிங். எப்படி அழைத்தார்? உன்னத அழைப்பினாலே, ஹை காலிங். எப்படி அழைத்தார்? பரம அழைப்பினாலே, ஹெவன்லி காலிங். நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அல்ல மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். வேலா செயின்ஸ். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறவர் வஞ்சிக்கிற காரியம் என்னென்னா, யாராவது நம்மளை செயின்ட்னு சொன்னால் ரொம்ப தாழ்மையாக, ஐயோ நான்லாம் செயின்ட் இல்லாமல், அப்போ செயின்ட் இல்லைன்னா நம்மெல்லாம் சின்னரா? நம்மெல்லாம் செயின்ஸ், அப்படிதான் பைபிள் சொல்லுது. சிலர் வந்து ஊழியக்காரங்களை மாத்திரம் செய்யட்டுமா, எங்கள் பரிசுத்தவான்கள். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சபையில் உள்ள எல்லாரையும் பரிசுத்தவான்கள் என்று தான் சொல்றது. விசுவாசிகளுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட பேர் பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்கள்னு வேறு ஏதோ ஒரு கேட்டகரின்னு நினச்சிக்கிறோம்.
அப்போ இவங்க யார்? அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர் மாத்திரமல்ல, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். மூன்றாவது அதே வசனத்தில் வாசித்தோம், 1வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள். இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வலுவாதபடி அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிற்கும்படிக்கு. அதே யூதா சொல்கிறார் கடைசியில், அவர் உங்களை காக்க வல்லவர். பேதுரு சொல்கிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வேர் கெப்ட் பை த பவர் ஆஃப் காட். இந்த உலகத்துக்குன்னு ஒரு வல்லம் இருக்குது, உலகத்தின் அதிபதி. இருளுக்குன்னு சொல்லி ஒரு வல்லம் இருக்குது, த பவர் ஆஃப் டார்க்னஸ், இருளின் அதிகாரம். பெரிய மாணவர்களே, அதிகாரங்களும் துரைத்தனங்களும் நமக்கு விரோதமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவரால் காக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு 1-2 வசனங்களை தொடர்ந்து வாசிப்போம். யூதா 1வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும். அழைக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, உங்களுக்கு பிரியமானவர். 3வது வசனத்தில் நீங்கள் பிரியமானவர். இந்த பிரியமான உங்களுக்கு சில காரியங்களை யூதா மனதார வாழ்த்துகிறார். பிரியமானவர்களை இந்த வாழ்த்துதல் எல்லா ஊழியர்களும் வாழ்த்துறாங்க. ஆனால் அவங்கள பிரியமானவர்கள் என்று அழைத்து விழித்து அவங்களுக்கு இப்படி நீங்கள் யாரு அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், பிரியமானவர்கள் என்று சொல்லி உங்களுக்கு இவைகள் உண்டாகி பெருக கடவுது அப்படின்னு வாழ்த்தினார் பவுல், பேதுரு, யோவான். எல்லாருமே நிருபங்கள் எழுதும்போது வாழ்த்துறாங்க, அவர் கிரீட் பண்ணுறாங்க. ஆனால் இவருடைய கிரீட்டிங்ஸ் இன்னும் பர்சனலாக இருக்கிறதாக நானும் காண்கிறேன். சில வேத வியாக்கியான சொன்னவர்களும் இந்த கிரீட்டிங் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிரீட்டிங்ஸில் ஒரு 3 காரியங்கள் சொல்கிறார், உங்களுக்கு உண்டாவதாக. இந்த காலை வேளையில் யூதாவுக்குள்ளிருந்து அதே ஆவியானவர் எனக்குள்ளேயும் இருக்கிறார். யூதாவை கொண்டு அந்த பிரியமானவர்களை வாழ்த்தின அதே ஆவியானவர், அவர் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருந்தார், அவர் யூதாவோடு இருந்தது போல இன்றைக்குள்ள பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு யூதாவை கொண்டு பிரியமானவர்களை வாழ்த்தினது போல இன்றைக்கு என் மூலமாக உங்களை வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா. என்ன வாழ்த்துகிறார் உங்களுக்கு? 2வது வசனம், சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இரக்கம் பெருக கடவுது. இரக்கம் பெருக கடவுது. இந்த இரக்கம், இரக்கம் என்றால் ஏதோ தகுதி இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிறது இறக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். சில வேளைகள் அப்படி வியாக்கியானம் கொடுக்குறோம். பிரியமானவர்களை கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த இறக்கங்கிறத நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் முழுசு என்று பார்க்குறோம். இதில் இறக்கம் யாருக்கு கிடைக்கும்? மரியாள் வாயிலே சொல்கிறாங்க. அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம்
அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்போ இந்த மர்சி, இந்த இரக்கம் என்று சொல்கிறோம், இது யாருக்கு உள்ளது? அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. அவருக்கு பயந்திருக்கிறோம், ஆனால் நமக்கு சில பலவீனங்கள் இருக்கு. எப்படி இரக்கத்தை பற்றி பாசிக்கிறோம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல், பிள்ளையை தூக்கி சுமக்கிறான், பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு விடுறான், பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறான், ஏதோ பெற்று போட்டோம் அப்படின்னு போல. நல்ல ஒரு தகப்பன், அவன் உழைப்பது பாடுபடுவது சொத்து வாங்கி சேர்ப்பதெல்லாம் இது பிள்ளைங்களுக்கு உதவும், பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறான். அதான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது. இன்னும் நீங்கள் இரக்கத்தை குறித்து பார்ப்பீங்களானா, இயேசு இரக்கத்தை பற்றி சொல்லும்போது முதியோருடைய பராமரிப்பில் சொல்கிறார், பலியை பார்க்கலும் இரக்கம் உத்தமம், பலியை பார்க்கலும் இரக்கம் உத்தமம். என்ன பண்ணுறாங்க இன்றைக்கு முதியோரை? அவங்கள வச்சு பார்க்குறக்கு மனசு இல்லாமல் கொண்டு கோயிலில் விட்டுருவாங்க, விட்டுட்டு ஒரு காணிக்க செலுத்திடுவாங்க, கோயிலில் யாரோ சாப்பாடு போடுவாங்க. பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை, தங்களை பிள்ளைகளாக பெற்றவர்களை என்ன பெற்றாங்க? அவங்க பெற்றோர் பெற்றோருங்க என்ன பெற்றாங்க? உங்களை தானே பெற்றாங்க, என்ன தானே பெற்றாங்க? நம்மை பெற்றவர்களை நம்ம தான் அவங்களுக்கு வரோம், நம்ம தான் நம்முடைய பெற்றோருக்கு சொத்து, நம்ம தான் அவங்களுடைய சுதந்திரம் ட்ரெஷர். அப்படி நம்மை வரமாக ஈவாக பெற்றவர்களை கொண்டு கோயிலில் விட்டுட்டு கோயிலுக்கு வர காணிக்க கொடுத்துட்டா போதும். இன்றைக்கு அந்த வழக்கம் இருக்கு, பிரயின மக்கள் மத்தியிலே அந்த வழக்கம் இருக்கு, கொண்டு கோயிலில் விட்டுருவாங்க. அந்த கோயிலுக்கு வர்றவங்க போகிறவங்க ஏதாவது சாப்பாடு போட கொடுப்பாங்க. இந்த வழக்கம் பல நாடுகளில் இருந்திருக்கு, சபையிலேயும் இப்படி விதவிகளுடைய கூட்டம் இருந்திருக்கு. ஆனால் பவுல் ஒரு சின்ன மாற்றத்தை சொல்கிறது, சபைக்கு பாரமாயிராதபடிக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருப்பான்னா அவங்க முதியோரை வச்சு வீட்டில் பார்க்கட்டும். இங்கே தான் இயேசு பலியை பார்க்கல, இந்த காணிக்கையெல்லாம் பார்க்கல, இறக்கம் வேணும். அப்போ இறக்கம் என்பது ஏதோ தகுதி இல்லாதவர்களுக்கு உதவுதல், இயலாதவர், இயலாதவர் முதியோர். நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு இயலலை. நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது வீட்டில் அசுத்தம் பண்ணிடுவோம், படுக்கையில் அசுத்தம் பண்ணிடுவோம், தொடச்சாங்க தூக்குனாங்க அடித்தாங்களா? இன்றைக்கு அவங்க முதியோர் ஆகும்போது அதே போல் அவங்களுடைய மசில் சதையில் சில பலன் இருக்கு, அசுத்தம் பண்ணிடுவாங்க. அன்றைக்கு நம்ம நடக்க முடியாமல் கீழே விழுந்த ஓடி வந்து தூக்குனாங்க, அதே காரியம் திரும்ப வரும், அவங்க நடக்க முடியாது, நம்மளை கரம் பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க. இன்றைக்கி அவங்கள கரம் பிடிச்சி கூப்பிட்டு போகணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோருக்கு இறங்க வேண்டும். அப்போ இறக்கம் இறக்கம் என்று சொல்லுவது வெறுமனே ஏதோ ஒருவருக்கு பிச்சை போடுவது, அதை இறக்கம் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் பயந்தவர்கள் மேல் அவர் இறக்கம் உண்டு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல் அவர் இறங்குகிறார். இந்த இரக்கத்தை நம்மளை பெருக பண்ணுவார் என்று சொன்னால், அவரும் நம்முடைய இயலாமையில் நம்முடைய பலவீனங்களில் இன்னும் அதிகமாக நம்மை தாங்குவார், நாமும் இன்னும் அதிகமாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக. பிரியமானவர்களை, நம்ம வாசிக்கிறோம் நிறைய வசனங்கள் இருக்குது, தீத்து 3:5 வாசியுங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக. தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல்
தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பிரியமானவர்களே, நம்மவர் ரட்சித்தது, பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலிருந்து மீட்கப்பட்டது அவருடைய இரக்கம். இப்போ உங்களை கொண்டு உங்களுக்கு நல்ல துணி வாங்கி கொடுத்தது என்னது? உங்கள் அப்பா அம்மாவுடைய இரக்கம். இந்த இரக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சது நீங்கள் கேட்டிங்களா, எனக்கு ஸ்கூலில் கொண்டு சேருங்கப்போ, நான் அழுதுனாலே ஸ்கூலில் சேர்த்தாங்க. பிறந்தவுடனே எனக்கு துணி வேணும்னு கேட்டனாலேயே துணி வாங்கி கொடுத்தாங்க இல்லையே? உங்களுக்கு துணி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு உங்களை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. என்னையும் பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என் இயேசு என்னை ரட்சித்தார். அது அவருடைய இரக்கம். இன்னும் எனக்காக இறங்குகிற இந்த இரக்கம் பெருக வேண்டும். இன்றைக்கு உண்மையாகவே இந்த இரக்கத்தை குறித்து நீங்கள் நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதுக்கு நம்ம கொண்டு பரலோகத்தில் சேர்க்கணும்? எக்கடும் கெட்டு போட்டு விடலாமே, ஏன் என்ன மேல அவர் இறங்குறாரு? இன்னும் 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 என்னில் அவருடைய பரிசுத்த கிரியை நிறைவேறுவதற்கு அவருடைய இரக்கம் பெருகணும், மல்டிப்ளை. இன்னும் அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இரக்கம் பெருகணும். இரக்கம் செய்கிறவர்களுக்கு இரக்கம் கொடுக்கப்படும். அதனால தான் வாசிக்கிறோம், எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். அப்போ இரக்கத்தை பெறணும்னா கிருபாசன தண்டையில் சேரணும். நம்மளும் ஜபிக்கணும், நம்மளும் அவருடைய கிருபைக்கு நம்மளை தாழ்த்தணும், கிருபை நடத்த முடியாத விட்டு கொடுக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்கு வரணும். அவர் நமக்கு இரக்கம் செய்வார். இறக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக பண்ணுவேன். நமக்கு என்ன தேவை என்று அறிந்து, அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம், இறக்கத்தினாலும் நற்கனிகளாலும் நிறைந்தது. அப்போ அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய இறக்கத்தை பெருக பண்ணுவேன். அதனால தான் யூதா சொல்கிறாரு, உங்களுக்கு இரக்கம் பெருகுவதாக. இந்த இரக்கம் என்ன செய்து? அவர் விரும்புகிறது போல நம்மை மாற்றுகிறது. அவர் விரும்புகிறது போல நம்மை மாற்றுகிறது. அந்த தகப்பன் விரும்புகிறார் என் பையன் நல்லா படிக்கணும். அந்த தகப்பன் விரும்புகிறார் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அந்த தகப்பன் விரும்புகிறார் என் பிள்ளை நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும். எல்லாவற்றிற்கு ஆட்களையும் தகப்பன், மை ஹெவன்லி ஃபாதர் டிசையர்ஸ் மை பிளஸ்ஸிங்ஸ். அதாங்க இறக்கம், அதான் இறக்கம். அதனால தான் யூதாவே சொல்லி முடிக்கிறார். 21 வாசியங்கள், யூதா 1:21, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருக்கணுங்க. இன்றைக்கி உண்மையாகவே சொல்கிறேன், இறக்கம் அது அவர் வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு செய்கிறது. ஏதோ பிச்சை போடுற அளவுக்கு அந்த இறக்குங்கிற வார்த்தையே நம்ம நினச்சிட்டோம். இது பிச்சை போடுறதே இல்லைங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவ இறக்கம் உண்டாகி பெருக கடவுது நானும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு தேவனுடைய இறக்கம் உண்டாகி பெருக கடவுது, ரெண்டு காரியம். ஒன்று, தேவன் நம்மேல் இறங்க வேண்டும். இன்னொன்று, அந்த இறக்க சுபாவத்தினாலே நம் நிரம்ப வேண்டும். ரெண்டாவது, நம்ம நல்லா தெரிந்த ஒன்று தான், எல்லாமே தெரிந்தது தான், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. இந்த சமாதானம் என்பதற்கு கிரேக்கத்தில் ஐரனே என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்.
சிலர் கூட ஐரீன் ஐரனஸ் என்ற பெயர் இருக்கும். இந்த ஐரீன் என்பது தான் நம்ம வேதாகமத்தில் சமாதானம் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1:79 இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது சகரியா சொல்லுகிறார், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். நம்முடைய கால்கள், நம்முடைய வழி ஒரு சமாதானத்தின் வழியிலே நடத்த. இந்த சமாதானம் என்பதற்கு ஏதோ சண்டை இல்லாமல் இருப்பதல்ல. பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார், பீஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் வார். இப்போ சமாதானம் சமாதானம் அப்படின்னா ஒரு அமைதி, ஒரு நிறைவு, ஒரு செழிப்பு, ஒரு எதிர்பார்ப்பின்மை. இந்த சமாதானம் என்பதற்கு இணையான எபிரேய சொல் ஷாலோ. ஷாலோ அதான் நம்ம ஷாலோம் அலைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பீஸ் பி அண்ட் டு யூ அப்படின்னா சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, சண்டை இல்லாமல் இருங்க. இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னது ஷாலோம் அலைக்கும், ஷாலோம் அலைக்கும், பீஸ் பி டு யூ. இன்றைக்கு அந்த வாழ்த்துதல் தான் நம்முடைய அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக யூதர்கள் இன்னும் இஸ்லாமை பின்பற்றுகிறவர்கள் இவர்களை வாழ்த்தும் போது ஷாலோம் அலைக்கும், பீஸ் பி அண்ட் டு யூ, அலைக்கும் ஷாலோம், உங்களுக்கு சமாதானம், சமாதானம் உங்களுக்கு, உங்களுக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்ன வாழ்த்துதெல்லாம் அதுதான். அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சற்று இணையான தமிழ் சொல் வளம். வளம்னு சொல்லலாம் சமாதானம் என்பதை விட. வளம் பிரியமானவர்களே, நல்ல ஒரு வளமான வாழ்க்கை. இந்த ஐரேனியன் சொல்லினுடைய கிரேக்க சொல்லினுடைய பொருளே ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டினே அதை பணம் பெருகுவதல்ல, காரியங்கள் வாய்ப்பது, நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடப்பது. நல்லதே நினைக்கிறோம், நல்லதே நடக்குது. ப்ராஸ்பர் அது ப்ராஸ்பர் ஆகுது, செழிக்குது. இந்த ப்ராஸ்பர் என்ற சொல்லினுடைய இன்னொரு பொருள் விதைக்கிறோம், இது வற்போடு கூட விதைக்கிறோம், அந்த விதை முளைத்து வருகிறது ப்ராஸ்பர். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அதான் ப்ராஸ்பர். நம்ம எதிர்பார்த்த நன்மை நமக்கு கிடைக்கும். இங்கே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. பிரியமானவர்களே, இயேசு பிறந்தபோது தேவ தூதர்கள் தோன்றி சொல்லுகிற வாழ்த்துதலை வாசிக்கிறோம். லூக்கா 2:14 வாசிங்க. லூக்கா இருக்கிற தேவனுக்கு மகிமையும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. பிரியமல்ல, இயேசு பிறந்ததுனால பூமியில சமாதானம் உண்டாயிடுச்சா? இன்றைக்கு நிறைய பேர் குறிப்பாக இந்த ஒரு வசனத்தை கிறிஸ்மஸ் சீசனில் எடுப்பாங்க. இது 3 குறிப்புகளை, இயேசு பிறந்ததினாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேலே பிரியம் வந்துருச்சா? இயேசு பிறந்ததினால உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை இருக்கலாம், ஆனால் இயேசு பிறந்ததினாலே பூமியிலே சமாதானம் வரவில்லை, மனுஷர் மேல் பிரியமும் வரவில்லை. மனுஷர் மேல் பெரியமாரவில்லை, அவன் தன்னுடைய சுயத்தை தேடுகிறான். எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றோ, மனைவி கணவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றோ வாழ்கிறார்கள்.
மனைவி நினைக்கிற கணவன் எனக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று, கணவன் நினைக்கிறான் மனைவி எனக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று. மனுஷன் மேலே பிரியம்லாம் வந்துடல. அப்போ இந்த சொல்லினுடைய பொருள் என்ன? பூமியிலே சமாதானம் என்றல்ல, மனுஷன் மேல் பிரியம் என்றல்ல, பூமியிலே தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு சமாதானம். பூமியில் யாருக்கு சமாதானம்? இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்று தான். அது மூன்று வாழ்த்துக்கள் அல்ல, ரெண்டே ரெண்டு வாழ்த்துக்கள் தான். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு சமாதானம். நம்முடைய வாழ்க்கை பூமியிலே தேவனுக்கு பிரியமாக இருக்குமேயானால் இந்த பூமியிலே நமக்கு சமாதானம் இருக்கும், நல்ல வளமான வாழ்க்கை இருக்கும். ஏதோ பணம் நிறையா இருக்கிறது வந்து வளம் அல்ல. பிரியமானவர்களே, நல்லா ஒரு உலக பிரகாரமான நன்மை குறைபடாமல் இருக்கிற ஒரு என் கூட பேச சில நாட்களுக்கு முன்பாக பேசினார். என்ன எல்லாம் இருக்குண்ணே, நிம்மதி இல்லைண்ணே, ரொம்ப மனசுக்கு பாரமாக இருந்துச்சு. எல்லாம் இருக்கு, கையின் பிரயாசம் நல்லா ஆசீர்வதிக்கப்படுது, நிம்மதி இல்லை. இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமான மனுஷருக்கு அவர் வளமான வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை, வாழ்க்கை என்ற தமிழ் சொல்ல மிக அருமையானது. உயிரோடு இருப்பதுக்கு பேர் வாழ்க்கை அல்ல. வாழ் என்ற தமிழ் சொல் வளமோடு இருப்பதுதான் வாழ்வது, அதான் வாழ்த்துக்கள். வாழ்க, வாழ்க்கை. பிரியமானவர்களே, வளமுடன் வாழ்க. இது ஏதோ ஒரு கூட்டத்தார் சொல்லுகிற வார்த்தை என்றாங்க. நம்ம எல்லாரும் வளமுடன் வாழ வேண்டும். மனதார யூதா வாழ்த்துக்கிறார். பிரியமானவர்களே, வளம் பெருக கிடவுது, வளமான வாழ்க்கை பெருக கிடவுது. இந்த சமாதானம் என்று சொல்லும்போது தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்? அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்? அவர் பயந்துகிட்டு இருக்காரா? அவர் பயந்துட்டு இருப்பாரா? பரலோகத்தில் ஐயோ, இப்போ தேர்தல் வரப்போதே, இந்தியாவுடைய தேர்தல் முடிவு எப்படி இருக்குமோ தெரியலையே, இந்த தேர்தலுக்கு பிறகு சிறுபான்மையான மக்கள் எப்படி இருப்பாங்களோ தெரியலையே, அப்படிலாம் அவர் பயந்துட்டு இருப்பாரா? அவருக்கு என்ன ஆகும் தெரியாதா? ஆளுது அவர் கையில் தானே இருக்கு, அவர் எப்படி இருப்பார்? அதான் ஏன் சமாதானத்தை தாரேன், ஏன் சமாதானத்தை தாரேன்? உலகம் கொடுக்குற பிரகாரமா இல்லை. எப்படி நமக்கு இறக்க வேண்டும், இறக்க சுபாவம் நம்மிலே பெருக வேண்டும், அதே போல நமக்கும் சமாதானம் வேண்டும், நாமும் சமாதான காரணராக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர், நம் பணி செய்கிற இடம், நம்முடைய உறவுகள், அவங்களுக்கெல்லாம் ஒரு வளமான வாழ்க்கையை வர நம்ம காரணமாக இருக்கணும். வளம் பெருகக்கூடாது. நானும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சமாதானம் பெருகக்கூடாது. இருக்கிற சமாதானம் போதாது, இருக்கிற வளம் போதாது, இன்னும் பெருகட்டும். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி சொல்லுகிறேன். என்ன நோக்கத்தோடு இந்த வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த நோக்கத்தை அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். வருகிற நாட்களிலே உங்களுடைய வளம், உங்களுடைய பீஸ், உங்கள் ப்ராஸ்பரிட்டி, உங்கள் சமாதானம், நிம்மதி, ஒரு அமைதி, போதும் என்ற மனதோடு உள்ள ஒரு தெய்வ பக்தி, திருப்தி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஷாலோம், ஐரனே கண்டிப்பாக பெருகும். தேவனோடு சமாதானம், மனுஷரோடு சமாதானம்,
உங்களுக்குள்ளே சமாதானம். ஜெபிக்கும்போது ஆராதனைக்கு வரும்போது ஒரு குற்ற உணர்வு அல்ல, தேவனோடு சமாதானம். அவருக்கு பிரியமாக நான் இருக்கிறேன், உண்மையாக நான் இருக்கிறேன், அவரை கனம் பண்ணுறேன், நான் வெறுங்கைய வரல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், ஸ்தோத்திர பலி செலுத்த வந்திருக்கிறேன், ஆனந்த களிப்புடன் பாடி மகிழ வந்திருக்கிறேன். அதாங்க சமாதானம், அதான் சமாதானம். மனுஷரோடு சமாதானம். பிரியமானவர்களே, நான் ஒரு மனுஷன் அறிந்திருக்கிறேன், அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, எனக்கென்று ஒரு எனிமி கிடையாது, என்னை பகைக்கிறவர்கள் இருக்கலாம், நான் பகைக்கிறவர்கள் யாரும் இல்லை. என்னை பகைக்கிறவர்கள் இருக்கலாம், நான் பகைக்கிறவர்கள் யாரும் இல்லை, யாருமே எனக்கு சத்துரு இல்லை, யாவரோடும் சமாதானம். இவனை பார்த்தா நான் பேச மாட்டேன், இவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் மூஞ்சல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல யாருமே கிடையாது, எல்லாரோடையும் பேச ஆயிடுச்சு. அப்போ நம்முடைய உள்ள தேவனோடு சமாதானமாக இருக்கணும், யாவரோடும் சமாதானமாக இருக்கணும், நம்மை பற்றி நாம் நினைக்கும் போது நமக்குள்ளேயே சமாதானம் இருக்க வேண்டும். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். நான் அநேக காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், நேரம் கருதி இந்த வாழ்த்தலுடைய மூன்றாவது பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். மிக மிக முக்கியமானது, பிரியமானவர்களே, அன்பு பெருக கிடமது. தேவன் நம்மேல் பாராட்டுகிற அன்பு மாத்திரம், அதனால தான் அவர் தன்னைத்தானே கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த அன்பு, அகப்பே, அன்பு செய்வது, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை கூட சொல்லுகிறேன், இந்த அன்பு என்பது எபிரேயத்தில் இட்ஸ் அ கைனெட்டிக் வேர்ப், கிரியை செய்கிற வினைச்சொல். யாரும் அன்பாக இருக்கவே முடியாது, அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும், அதை விட ஃப்ராடு வேறு எதுவுமே கிடையாது. இல்லைன்னா இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைன் செத்த அன்னைக்கு அவரை நினைவு கூர்ந்து லவ்வர்ஸ் டே கொண்டாடுறது, ஐ லவ் யூ. போலித்தனம். பிள்ளைங்க அம்மா, அம்மா எவ்வளோ அன்பாக இருக்குன்னு தெரியுமா அம்மா, அம்மாவுக்கு என்ன பிரயோஜனம், சும்மா டயலாக், இதெல்லாம் மனைவிட்ட டயலாகு, பிள்ளைங்கிட்ட டயலாக், எவ்வளோ அன்பாக இருக்குன்னு தெரியுமா. அன்பெல்லாம் யாரும் இருக்க முடியாதுங்க, யாரோ யார்ட்டையும் அன்பாக இருக்கனால 5 பைசா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அன்பு செய்கிறது, அதனால தான் கத்தோலிக்க பைபிளில் அன்பு செய்வோம் என்று இருக்கும். பெர்குமென்ஸ் ஐயா பாடும்போது அன்பு செய்வோம் அப்படின்னு பாடுவார், அதான் சரியான அந்த சொல்லினுடைய பொருள். ஆங்கிலத்தை சொல்லமான அந்த லவ், எல்லாத்துக்கும் லவ் தான், எல்லாத்துக்கும் லவ் தான். ஆனால் கிரேக்கத்தில் தமிழில் அன்பு, அதுக்கு பல பெயர்கள் இருக்கு, காதல், நேசம், பாசம், ஆசை, விருப்பம். சில நாட்களுக்கு முன்பாக பழைய நான் ஏசியில் பேசணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஒரு செய்தி, அதை நினைவுபடுத்தி ஒரு உடையக்கர் கேட்டார், 7 types of love நீங்கள் ஒரு மெசேஜ் பேசியிருக்கீங்களேன்னார். இன்றைக்கி ரொம்ப நாள் இருக்க என்றைக்கு பேசணும்னு யோசித்து, எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் வேணும், 7 types of love. பிரியமானவள் தான், இங்கிலீஷில் எல்லாமே லவ் தான், ஐ லவ் கார், ஐ லவ் கேட், ஐ லவ் டாங்கி, ஐ லவ் காட், ஐ லவ் மை ஒய்ஃப், எல்லாமே லவ். ஆனால் தமிழில் பல வேறுபட்ட சொற்களை பயன்படுத்துகிறோம். இங்கே அன்பு என்று சொல்வது என் சுபாவம், மற்றும் ஏதாவது செய்யணுங்கிற விருப்பம். அன்பு என்பது தேவையோடு இருக்கிறவளுக்கு அந்த தேவையை சந்திக்கணும், அதுக்காக ஏதாவது கொடுக்கணும், அந்த கொடுக்கறதுல ஒரு தியாகம் இருக்குமானா அது அன்பு.
எனக்காக ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து, ஐயோ நான் ராபர்ட் உன் மேலே அன்பாக இருக்கேன், ஐயோ என் ஜனமே நாங்கள் உன் மேலே அன்பாக இருக்கேன் அன்பாக இருக்கேன் அவர் சொன்னேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வர்றார். அவருக்கு எனக்கு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுக்கறத காட்டிலும் எனக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். இல்லைன்னா தேவனாலும் அன்பை வெளிப்படுத்த முடியாது. அவன் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒன்றை தியாகமாய் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். அப்படி கொடுக்கிற ஒரு சுபாவம் நம்மிலே பெருகுகிறது. அந்த அவர் அன்பு நமக்கு நேராய் பெருகிறது, நம்மிலே அன்பின் சுபாவம் பெருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, இன்னும் சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படு ஏதாவது கொடுக்கணும். அது கொடுப்பது ஒரு தியாகத்தோடு, அதில் ஒரு சின்ன வலி இருக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கும்போது தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இந்த சிக்கத்தை நமக்கு இந்த அருமையான வார்த்தைகளை ஒரு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நாமெல்லாம் அவருடைய பிரியமானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவராலே காக்கப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். அவர்களுக்கு யூதா மூலமாக தேவன் வாழ்த்துகிறார், பிரியமானவர்களே உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். நானும் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் இரக்கம் வளமும் சமாதானம் அன்பும் பெருக கடவுள். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? குடும்பான எளிமை நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய இரக்கம் பெருகட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், இரக்கம் பெருகட்டும். இன்னும் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இரக்கம் இரக்கம் என்பது ஏதோ ஒரு சிக்னலில் பிச்சைக்காரனுக்கு காசு போடுற மாதிரி இரக்கம் அல்ல. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, பிள்ளைகள் வயதான பெற்றோருக்கு இரக்கம் செய்கிறது போல, என்னுடைய எல்லா பலவீனத்திலையும் என்னை தாங்கி என்னை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக என்னை மாற்றுகிற அந்த இரக்கையா, ஹல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தில் என்னை தாங்குகிறார். அருமையாக அந்த பாடலில் பாடணும். அன்று அந்த வார்த்தைகளுக்கு அதான் இறக்கும். என் பலவீனத்திலே பலன் செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு நடக்க தெரியாமல் இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை நடக்க வச்சார். ஊரி சொன்ன மாதிரி நம்ம கரம் பிடித்து நடத்தினார். தகப்பன் இறங்குகிறது போல் எங்கள் அப்பா எனக்கு இறங்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இறக்கத்தை பெருக பண்ணுவா. ஊரி சொன்ன மாதிரி யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். இயேசு நாமத்தில் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதே, அதுதான் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம். ஹல்லேலூயா. என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது தூக்குறாரு, அதான் அவர் வைத்திருக்கிற இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரிக்கிறையா. வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை கற்றலேண்டுகிற நல்ல நிம்மதி அமைதி போதும் என்ற மனம் திருப்தி அந்த ஷாலோம் உங்களிலே பெருக பண்ணுவார். அந்த ஷாலோம் உங்களிலே பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் இருந்து நிம்மதி இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. நிம்மதி இருந்து எதுவுமே இல்லாட்டாலும் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிம்மதி, நிம்மதி. இன்றைக்கு உலகத்தில் நிம்மதியை தேடி அலைகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் அன்பை பெருக பண்ணுகிறார். இன்றையிலிருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அன்பு பெருகுது, அன்பு பெருகுது. உங்களால் மற்றவர்களை நேசிக்க முடியும்,
பகைஞருக்காக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். பூரபான மாதபூஷண மாதபா, பிரியமான உங்கள் தேவ அன்பு பெருகட்டும், தேவ அன்பு பெருகட்டும், தேவ அன்பு பெருகட்டும். கர்த்தருக்களை நேசிக்கிற ஒரு அன்பு உங்களுக்குள்ள பெருகுது. உங்களை பகைக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுகிற ஒரு அன்பு உங்களுக்குள்ள பெருகுது. ஒரு மீன் மாற பூரமான மாற தேவ சாயலா கர்த்தர் உங்களை மாற்றுறாரு. அவங்களுக்காக ஜெபிக்க முடியல, அவங்ககிட்ட பேச முடியல, அவங்க முகத்தை பார்க்க முடியலன்னு இருந்தீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். தேவ அன்பு உங்களுக்குள்ளே பெருகுகிறது, தேவ அன்பு உங்களுக்குள்ளே பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உங்களுடைய தனத்தை ஆசீர்வதிங்க ஐயா. ஆசீர்வாதத்தின் நிறைவோடு உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போக உதவி செய்யும். பிரியமான பிள்ளைகள் ஐயா, உமக்கு பிரியமானவர்கள் நாங்கள். இயேசுவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய சமாதானமும், உம்முடைய அன்பும் எங்களிலே பெருக கடவுது. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.